फ्रेंड्स वेलकम टू क्राउन टेस्टी समयल इम कैसरी रेसिपी दांग स्पेशल कैसरी एप्डी पात्रल अडी गनमान और पात्र नेक नूण टेबल स्पून अल्व के ने सेतको ने ना ऊरगटो ने उगन पेल मोदल मुंद्रि पर्प नम्बर वरुकपो मुंद्रि पर्प और कईपिड़ अल्व सेक सेटे लो फ्लेम वे कई विड़ कल मुंद्रि पर्प ना पन्मा वरपेट वंरो मुंद्रि पर्प वोदे लो फ्लेम वे वर्दी अल वो ना वंर मेल ना और अलगान कलर नमुक कंद्रि पर्प तनिया वे नरूर ग्राम अलव रव सेकल रव उमा को नम्बर पड़े नईस रवैद रव सेटे लो फ्लेम वे कई विड़ ना कल अभी कल रव एल पकमों कलर अब सेवकाम समय पचवासन मारे इोल उदर उद किटिक अल्व के उप सेक उ सेत पी सेपर तनियो अलव नहीं पंग रव एड़क्री अब रेड पंग अल्व के तनी सेको ती ना कोई इन स्टवल तनिया ना को वे सूडान तनिये सेको ती सेटे इोल कर वे उड़े ना कल अटिकल इलाम और वेवान तेल कुंमपू को से अंगमपू ऊरने तनिय ना सेतर ऐन नम्बर वे कलरमें सेकपोद कड़ियाल குங்குமப்பூ இல்லாதவங்க நீங்க வேற ஏதாவது கலர் சேக்கணும் நினைச்சீங்கனா அந்த ஃபுட் கலர் இதல சேர்த்துக்கலாம் வெதுவெதுப்பான தண்ணியில நம்ம குங்குமப்பூ சேர்க்கும் பொழுது அந்த கலர் ரொம்பவே நல்லா நமக்கு ஊறி வந்துரும் இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 3 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்ல வச்சிட்டு அதர்க்கு பிறகு எடுக்கலாம் ரவை எல்லாம் நல்லா நமக்கு வெந்து வந்திருக்கு இப்போ பார்த்தா தெரியுது பாருங்க எந்த அளவு ரவை வெந்து வந்திருக்கு சாஃப்ட்டா இருக்கு அப்படின ரவை வெந்துருச்சு அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ண பிறகு இதில சர்க்கரை சேர்க்க போறோம் சர்க்கரை நீங்க எந்த அளவு ரவை எடுக்கறீங்களோ அதற்கு சமமான அளவு சர்க்கரை எடுக்கணும் நீங்க கிராம்ல எடுத்தீங்கனா அதே அளவு எடுங்க இல்ல நீங்க பவுல்ல அளக்குறீங்க அப்படினா எந்த பவுல்ல ரவை அளந்தீங்களோ அதே பவுல்ல சர்க்கரை அளந்து எடுத்து சேர்த்துக்கோங்க நான் 200 கிராம் அளவுள்ள ரவை எடுத்தேன் அதனால 200 கிராம் அளவுள்ள சர்க்கரை சேர்க்கறேன் சர்க்கரை சேர்த்த உடனே கொஞ்சம் இலகி கொடுக்கும் இது சர்க்கரை கூடுதலா தேவைப்படுறவங்க கொஞ்சம் கூடுதலா சேர்த்துக்கோங்க இப்போ இதல என்ன சேர்க்கறேன் அப்படிን பாத்தீங்கனா நெய்யில வறுத்தெடுத்த ஆப்பிள் இந்த ஆப்பிள் துண்டுகளை நெய்யில நல்லா வதக்கிட்டு அதை எடுத்து இதல நம்ம சேர்க்கணும் ஆப்பிள தோல் எல்லாம் எடுத்துட்டு அதை நெய்யில நல்லா வதக்கிட்டு அதற்கு அப்புறம் இதல எடுத்து சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன சைஸ் ஆப்பிள நான் இது போல வதக்கி எடுத்து இதல சேர்த்துட்டு அதற்கு பிறகு நம்ம வறுத்தெடுத்து வச்சிருக்க முந்திரி பருப்பு இதல சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டோம் சூப்பரான டேஸ்ட்ல ஒரு ஆப்பிள் கேசரி ரெசிபி ரெடி ஆயிடுங்க நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோ ஒரு லைக் பண்ணுங்க थैंक यू फ्रेंड्स